ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் உங்கள் யாசின். ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் மூலயமா உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வந்து ரெண்டு தகவல் செய்தி வந்து வெளியாயிருக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய செய்தி வந்து உங்களுக்கு இம்மிடியாக வந்து சேரும். அது தகவலாக இருந்தாலும் சரி, செய்தியாக இருந்தாலும் சரி. நேற்று குவைத்தில் மீண்டும் வந்து அவங்க அதிரடி வேட்டையாக ஜிலீப் அண்ட் ஷுவேக்கில் 150 பேர் கிட்டத்தட்ட பிடிச்சிருக்காங்க. அந்த 150 பேர் வந்து விசா இல்லாமல் சில பேர் சட்டத்துக்கு விரோதமான மதுபானங்கள் சில பேர் விற்றதாகவும் இல்லை சில பேர் வந்து அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் பண்ணதாகவும் வந்து அந்த மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில் பாதி பேர் பிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வந்து தப்பானவங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாதி பேர் உறுதிப்படுத்தினவங்கள சில பேர் வந்து நாடு கடத்திட்டாங்க. இம்மிடியட்டாக வந்து நாடு கடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 78 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறவங்கள இம்மிடியட்டாக வந்து அவங்களுடைய எம்பசியில் வந்து எல்லாத்தையும் வந்து தகவல் சொல்லிவிட்டு நாங்கள் இம்மிடியட்டாக அவங்கள வந்து இது பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லிட்டாங்க. மேலும் சில கடைகள் வந்து உரிமம் இல்லாத சில கடைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடைகளையும் வந்து சில கடைகளை வந்து சீஸ் பண்ணி அந்த கடைகளோட உரிமையாளர்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலும் இன்னொரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. அதாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்றைய தினம் வந்து அகமதி கவர்னேட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளருடைய வீட்டில் வந்து ஒரு மசிறி வந்து 10வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக வந்து தகவல் வெளியாகிருக்கு. அது தற்கொலை செய்து கொண்டதுடைய பின்னணி வந்து என்னன்னு வந்து அவர் நண்பர்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மூலயமா வந்து விசாரிக்கிறதுல குவைத் அரசாங்கம் வந்து குவைத் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது இவர் வந்து அந்த மசிறி வந்து 17,000 தினார் மதிப்புள்ள அவங்களுடைய நாடு பணம் கொடுத்து இங்கே வந்து ஆசாத் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாத் விசானால் இங்கே ஃப்ரீயாக வந்து நம்ம எங்கே வேணால் எப்படி வேணால் வேலை பார்க்குறாங்கிற மாதிரி ஒரு விசா இருக்கும். அந்த விசாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-6 வந்து வேலை இல்லாமல் ரொம்ப மன உளைச்சலாகி தான் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக வந்து தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆசாத் விசாவில் வந்து சில பேர் வெளியில் சுற்றக்கூடிய சில பேர்களுக்கு வந்து சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக வந்து சில விஷயங்களை வந்து வலியுறுத்தி இருக்கு. அதாவது அவங்க வந்து அவங்க ஊர்லேருந்து வரும்போது சில விஷயங்கள் ஈர்ப்பான சில விஷயங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் அந்த மாதிரி வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சில போலியான சில ஆவணங்கள் பார்த்து வேலைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அவங்க சில பேர் வந்து வந்துடுறாங்க. சில பேர் இங்கே இருக்கிறவங்களே வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு விசா எடுத்துடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசாத் விசா எடுத்துறாங்க. அவங்களுக்கும் சில பேர் வேலை இல்லாமல் சில பேர் மன உளைச்சலில் நிறைய பேர் சுற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தகவல் சொல்லியிருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு தீர்வு எடுக்கப்படும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு தக்க வந்து பதில் கொடுக்கப்படும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நல்ல தகவலோடு உங்கள் முன்னாடி வரேன். அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் யாசின். மேலும் என்னுடைய சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நல்ல தகவலோடு உங்கள் முன்னாடி மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.